அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றிய விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழா பாலகோகுலம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தோவாளை ஒன்றியத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கிருஷ்ணன் ராதை வேடமளிந்து வந்த மாணவர்கள், மாணவிகள், சிறுவர், சிறுமிகள் ஊர்வலமாக புறப்பட்டார்கள். இரச்சக்குளம் அருள்மிகு எருக்கலங்காவுடைய கண்ணன் சாஸ்தா கோயிலிலிருந்து துவங்கிய ஊரம் தெற்கு தெரு இருமுடிச்சோட விநாயகர் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இந்த நிகழ்வை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம்.
குழந்தைகளே, இந்த விழாவை தீரம் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற விஸ்வ இந்து பரிசத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாநில இணைச் செயலாளர் காளியப்பந்தி அவர்கள், மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய குமரேசதாஸ் அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் கார்த்திஷ் அவர்கள் மற்றும் எம் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்று நிறைய கிருஷ்ணரையும் அப்பேறுபட்ட இந்த இந்து ராஷ்டிரத்தில் இந்து மக்களுடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதை எண்ணி பார்க்கின்ற நிலைவூட்டுகின்ற விழாவாகத்தான் இதை நாம் நடத்துகின்றோம். இது நம்முடைய கலாச்சார விழா, இது நம்முடைய பண்பாட்டு விழா. இந்த பண்பாட்டு விழாவை எல்லா இடங்களிலும் நாம் சுதந்திரமாக நடத்த முடிகிறதா என்றால் முடியவில்லை. நீங்கள் இங்கே ஒட்டுமொத்தமாக இந்துக்கள் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் அற்புதமான நிலையிலே இந்த ஊர்வலம் வந்தீர்கள். சில ஊர்களிலே நம்முடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு தாய்மார்கள் ஊர்வலம் செல்ல முடியாத நிலைக்கு இருக்கிறோம். காரணம், அங்கே மாற்று மதத்தவன் உயர் பகுதியிலே மக்கள் முருகனை வணங்குகின்றவர்களாக இருக்கிறார்களாம். அவர்கள் நெத்தியிலே திருப்பியார். இந்த பக்தி என்பது 5 நிமிடங்கள் அல்லது இன்று காலையில் இருந்து சாயங்காலத்தோடு முடிந்துவிட்டது. பக்தி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியாக அந்த பிள்ளைகளை அழகுபடுத்தி கிருஷ்ணராகவும் நீங்கள் தாதையாகவும் நீங்கள் ருக்குமணியை கொண்டு வருகின்ற போது எந்த பக்தி இருக்கிறதோ அந்த பக்தி நாளை இருக்குமா? நாளை இந்த உணர்வு நமக்கு இருக்குமா என்றால் இருக்காது. ஆகவேதான் இந்து